ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாருக்கு வந்து அறிமுகம்லாம் தேவையில்ல. இன்றைக்கும் வந்து 72 வயசாகியும் அப்படியே பார்க்க 20 வயசு பையன் மாதிரியே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கலைஞர். ஸ்டன்ட் கலைஞராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி நடிகர், தயாரிப்பாளர், ஸ்க்ரீன் ரைட்டர்னு இப்படி பல தளங்களில் எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்குமே வந்து எல்லாரோடையும் வந்து பணியாற்றிட்டார். அவர் தொட்டு பார்க்காத உயரங்களே கிடையாது, அவர் வேறு யாரும் கிடையாது, ஜாக்வார் தங்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். பார்க்கும்போதே தெரியுது அப்படியே ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருக்கும்போது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க இந்த வயசுலேயும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஆண்டை தொட போறீங்க சினிமாவுக்கு வந்து. 52 ஆண்டுகள். ஸோ இவ்வளோ காலம் நீங்க இந்த சினிமா துறையில பணியாற்றி இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 படங்களுக்கு வந்து ஸ்டன்ட் மாஸ்டராகவும், ஒரு 4500 படங்களுக்கு வந்து ஸ்டன்ட் கலைஞராகவும், ஒரு 15 லாங்குவேஜ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சினிமாவுக்கான அந்த தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சது சார்? நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம், எனக்கு கொம்படிக்கோட்டை அப்படின்ட்டு ஒரு, நான் பிறக்கும்போது நெல்லை ஜில்லா, அது தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் நெல்லை ஜில்லா. அதுக்கப்புறம் மாறும்போது தூத்துக்குடி மாவட்டமாக வந்துச்சு. இந்த கொம்மடி கோட்டை அப்படின்னு என்னோடய ஊர். அது வந்து அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல கோடீஸ்வரனாக இருக்கிற ஊர் அது. நாங்கள் அந்த ஊரில் இருந்தோம். அப்போ வந்து எங்கள் அப்பாலாம் வந்து, ஏன்னா வீடு வந்து அப்போ கிராமத்துலலாம் தெரியலாம், 1 ஏக்கரா தான் இருக்கும் எல்லாம் வீடுலாம், முன்னாடி வீடு இருக்கும், பின்னாடிலாம் தோட்டமாக இருக்கும், அதில் பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். ஏன்னா நாங்கள் எங்கள் விளையில வந்து பயணி காய்ப்போம். விளையெல்லாம் பனை மரம் ஒரு 1000 மரத்துக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் இப்போ பயணிக்கை இறக்கி பயணி காய்ச்சி கருப்பட்டி வந்து தற்ப இது பண்ணுவோம், பனங்கற்கண்டு இது மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ எங்கள் அம்மா கூட காட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, எதுனா மிருகம் வந்தால் மொதல் அட்டி ஓடியாக தான் இருக்கணும், சின்ன பையன்லாம் பயந்து ஓடிடக்கூடாது, நாய் கூட வரட்டும், போனால் வரட்டும், திருப்பி அடிக்கணும் அப்படிம்பாங்க. அதில் அருவாள் எடுத்து வச்சுக்குவேன், ஏன்னா வந்தால் அடிக்கணும்ட்டு, ஆனால் ஒன்றும் வரவே இல்லை. ஸோ அந்த பத்து பார்க்கும்போது எங்கள் அம்மா திடீர்னு தவறிட்டாங்க, பாம்பு கடிச்சிருச்சு எங்கள் அம்மாவை. ஓகே. அடிச்சு எங்கள் அம்மா வந்து தவிட்டாங்க, 6 வயசில் இறந்துட்டாங்க. இறந்தவுடனே வந்து அதுக்கு அப்போ அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து சிலம்பம் சுற்றுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சிலம்ப கம்பு, வேல் கம்பு, அப்புறம் வந்து ஈட்டி, சுருள் இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா திருடர்கள் வந்தாலோ இல்லை வந்து சமாளிக்கிறக்கா எல்லாம் தனிப்பட்ட முறையில். நாங்கள் இங்கே ஒரு வீடு இருக்கோம், அப்புறம் அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே தான் ஒரு வீடு இருக்கும். இப்போவுமே அப்படி தான் இருக்குது, அப்பவும் இப்படி இருக்கும் பாருங்கள். அழுது தான் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் பார்த்து நான் ரசிப்பேன். அந்த சின்ன வயசுலேயே அது, ஐயோ நல்லாயிருக்கு, அதை கற்றுக்கலாமா அப்படின்னு நினைப்பேன். அப்போ பெரிய இடத்து பெண்ணு எம்ஜிஆர் படம் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துச்சு, ரிலீஸ் பண்ணாங்க, அதை போட்டாங்க டூரிங் டாக்ஸில். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச படம் பார்த்து பெரிய இடத்து பெண். அந்த படத்தில் வந்து அவர் செடிக்குச்சி சுற்றிருப்பார். அப்போ எனக்கு செடிக்குச்சின்னு தெரியலனாலும் எனக்கு ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். ஆகா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கற்றுக்கணும் அப்படிலாம் அந்த வயசுலேயே. அப்புறம் அம்மா தவறினாங்க, அப்பா தவறோன்னே சென்னைக்கு வந்து மயிலாப்பூரில் ஒரு கடைக்கு வேலைக்கு வந்தேன். கடைக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரர் வந்து தவறான கேவலமான ஒரு வார்த்தை, இந்த ஊரில் ஈஸியான வார்த்தை, நம்ம ஊரில் அது வந்து வெட்டுக்குத்தாகும், அந்த மாதிரி வார்த்தை பேசினார். நான் அப்போ கோழி சோடா தான் அடுத்து ஒரே அட்டி, இதான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே, எவனாலும் முதல்ல அடிக்கணும் ஓடி தான் அட்டி. அது வெடிச்சு செதறி அவருக்கு வந்து என்னை அடிக்க ஓடி வந்தார், காலில் அவருக்கு குத்தி அவர் ரத்தம் வந்துச்சு. அதோட அந்த ஊரில் பெரியவங்கள்லாம் பார்த்து அவரை எதுவும் பண்ணக்கூடாது, சின்ன பையன் ஆகும், 6-7 வயசு இருக்கும். திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சாங்க, திருப்பி வந்தேன். திருப்பி வந்து திருச்சிக்கு போய் கொஞ்ச நேரம் கடையில் இருந்தேன். அங்கே வந்து மாட்டு கொட்டையில் வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஓகே. எங்ககிட்டே வந்து ஒரு 100-150 ஆடு மாடுலாம் இருக்கும், மாட்டு கொட்டையில் வச்சு சாப்பாடு போடுவாங்க. எனக்கு கண் கலங்கும், ஏடா நம்ம எப்படி இருந்தோம் இப்படி போய் சாப்பிட மாட்டோம். அங்கேருந்து அங்கே திருப்பி விட்டேன், திருப்பி விட்டு திருப்பி ஊருக்கு போனேன். அப்போ வந்து ஒரே பையன் தானா சார்? 9வது பையன். எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஊருக்கு கடைக்கு போய் வேலைக்கு போயிட்டாங்க. அக்காலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அக்கா சின்ன அக்கா மட்டும் தான் மாதிரி, எல்லா அக்காவும் கல்யாணம் ஆகிச்சு. அப்போ அங்கேயும் சரி வராமல் திருச்சிக்கு போனேன். திருச்சியில் வந்து எங்கள் அக்கா அங்கே இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியார்னே, அவர்கிட்ட கொண்டு போய் நான் சண்டகத்துக்கு முறையாக போய் சேர்ந்தேன். போன இடத்துல ரொம்ப அவமானங்கள், அசிங்கங்கள், அது மாதிரி. ஏன்னா போனவுடனே அவர் வந்து அவரும் ரெடியாக இருந்தால் கத்தருக்கு, கூட படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து சொல்லித்தரக்கூடாது, அவன் வெளியூர்காரன், அவனுக்கு எதுக்கு சொல்லித்தரீங்க? ஏன்னா அவர் என்ன பண்ணார், செருப்பு விருப்பு தூக்கிற வச்சுக்கடா, செருப்பு தூக்கட்டும், அந்த தண்ணி கொடுப்பான், அப்புறம் வந்து கூட்டி தண்ணி தெளிக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுத்தாங்க. செருப்படுத்த எல்லாமே பண்ணுவேன். ஆனால் கம்பை அவன் இருக்கும்போது தொட்டால் பலான்னு ஒரு அட்டி அடிவானுங்க, ஏன்னா கம்பை தொடறாரு, கம்பையை கூட தொடரணி, கம்பெலாம் தொடக்கூடாது. ஆஞ்சநேயர் படம், ஒரு 6 அடி ஆஞ்சநேயர் படம் இருக்கும். நான் தான் காலையில் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு பூ போடுறது, விளக்கேற்றுறதுலாம் நான் தான் ஏற்றுவேன், இந்த செந்தூரம் எல்லாம் வைப்பேன். உடனே அப்படியே உட்காந்து
ஃபீல் பண்ணி அவட்ட அப்படியே கண்ணெலாம் கலங்கி. அப்போ எனக்கு ஒரு 9 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, 10 வயசு இருக்கும். கேட்டேன், என்ன ஏன் எனக்கு வந்து யாரும் கத்தர் கூட வாங்குறாங்க, என்னது, நான் என்ன பாவம் செஞ்சேன், எங்கள் ஊரில் பிறந்தது பாவமா, என்ன பாவம், ஜாதிலாம் தெரியாதுல்ல நமக்கு. அப்போ எனக்கு ஒரு ஷாக் என்னென்னா, எங்கள் வாத்தியார் சுற்றுறது அப்படியே கனவு மாதிரி எனக்கு நேரில் வந்துச்சு. அப்படியே சரி இன்றைக்கே எடுத்து சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் செய்வார்ல, அதை 1, 2 சுற்ற ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன பண்ண, டைம் பார்த்தாம விடியகாலம் 2 மணிக்கு அனுப்பிச்சு வருவேன். வந்து ஃபுல்லாக ஒரு 5 மணி வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாத்தியார் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் ஃபுல்லாக, என்ன கேட்க போனால் என்னை கம்பத்தோட கூட ஆமாங்கள, அவனுங்க கூட எங்கிட்ட அடிக்க முடியாது அந்தளவுக்கு எனக்கு தெரியும். இவனுங்களாம் நான் ஓட கூட வரட்டு வந்துட்டேன், ஆனால் நான் ஒன்றும் தெரியாத மாதிரி ஃபுல் கை சட்டை போட்டு அப்படியே கை கட்டிட்டு உட்காந்துருப்பேன். எல்லாருக்கும் கை கட்டி தான் உட்காந்துருப்பேன். எங்கள் வாத்தியார் சட்டாம்பில், எங்கள் வாத்தியார்லாம் இவர் தான் சொல்லி தருவார். அவரை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான், வெளியிருக்காரன், எல்லாரும் சாக்காயிட்டாங்க. அப்படியே ஏடா அது அவரே அடிச்சிட்டான், என்ன பண்ணுறது, அவருக்கு மேலே கீழே இருக்க ஒன்றும் முடியாது. எங்கள் வாத்தியார் தான் பண்ண, எங்கள் வாத்தியார் சண்டை செய்ய மாட்டார், அவர் அப்படி ஒரு மனசு, எல்லாம் தெரியும் ஆனால் சண்டை செய்ய மாட்டார். எல்லாம் சாக்காயி ஒரு கணம் அப்படின்னு நினைக்கும் போது நான் உட்காந்து குத்தச்சு உட்காந்தவன், இவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சானா அவன் ஊர் வரைக்கும் விரட்டி விடுவான் அப்படின்னா. இவர் மேலே நின்றுருக்காரு எங்கள் வாத்தியார், கவனிக்க நான் கவனிக்கல, கரெக்டாக எழுந்துடுறேன், அடிப்பேடானார். நீங்கள் சொன்னால் அடிச்சிடுவேன், நான் சொன்னால் அடிப்பேன், அடிப்பேன், அடுறா கம்பே தொடக்கூடாது நானுங்களே, கம்பை எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு, கம்பு தொடி கொடுங்கண்ணே அப்படின்னா. அதுக்குள்ளே அந்த தொடை தட்டி அந்த வணக்கம் எடுத்து முண்டாந்தரெல்லாம் அடிப்பாங்க, அதெல்லாம் அடித்தா விட்டு போய் நின்ன. இது யாரும் எனக்கு சொல்லித்தரல, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணேன். கம்பு கொடுங்கண்ணே, கம்பு கொடுத்தாரு. வாங்கினோடனே அந்த காரில் வச்சு நெறிஞ்சானே உளுந்து கும்பிட்டேன். ஏன்னா ஒரு வாத்தியார் எனக்கு தென்ன தெரியன்னு கூட தெரியாது, கம்பெடு தைரியமாக கொடுக்குறாரு. அவங்க கூட எனக்கு பின்னாடி முன்னாடி கத்துற எத்தனையோ பேர் கொடுக்கல, எனக்கு கொடுக்குறாரு. அந்த கம்படி பாவலை போட்டு புப்பா அப்படின்னா கம்பு விட்டான், வயதிலே விட்டான், கம்பு பறந்து போச்சு, டிப்பி தட்டிட்டு. அப்போ கராட்டை வேறு நான் பிளாக் பெல்ட்டு ஓகே போட்டு எங்கே வந்து யாரெல்லாம் அடிக்கிறாங்கன்னா ஒரே கைத்தட்டல், எங்கள் வாத்தியார் அப்படியே கண்ணு அப்படியே கலங்கி வாத்தியார் வந்து வணக்கம் எடுத்தேன், தோளில் கை போட்டார். ஃபஸ்ட் டைம் வந்து தோளில் கை போட்டு வாடா அப்படின்னாரு. அப்போ கேட்டார், எங்கடா கற்றுக்கிட்டேன் அந்த சண்டே அப்படின்னாரு. உங்கள்கிட்ட தானே கற்றுக்கிட்டேன், நான் ஒரு நாள் கூட சொல்லி தெரியல, இல்லைண்ணே நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க, எப்படிறாண்ணா சொன்னேன் பாருண்ணே. டெய்லி 2 மணிக்கு வருவா, 2 மணிக்கு வருவேண்ணே. ஞாயிற்றுக்கிழமை காவிரி ஆற்றி போடுவேன், காவிரி தண்ணிக்குள்ளே போய் செலவு, தண்ணிக்குள்ளே செலவு சுத்தா, என்னடா சொல்கிறேன், ஆமாண்ணே உனக்கு எப்படி தோணுச்சுண்ணா ஆஞ்சநேயர் சொன்னார்ண்ணே. அவர் ரொம்ப சந்தோஷமாகி, சரிடா முறையாக நீ வந்து கற்றுக்கடா, இப்போ நீ சுற்றுற கண்ணுக்கு தெரியல அது வேறு விஷயம், முறையாக அந்த சண்டையில் என்ன கலைகள் இருக்கோ அதை கற்றுக்க. இப்படியே வந்து 3 வருஷம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு சிலம்பம், செடி குச்சி, மான்கம்பு, குத்தோசை, பட்டை, பிறங்க, சுருள், குஸ்தி, இது மாதிரி நிறையா கலைகள் வந்து வர்ம கலையிலேருந்து எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்தார். கரெக்டாக வேறு ஒரு இடத்துல மலேசியாவில் வந்து டோனி பண்ணேன், அவர்கிட்ட பிளாக் பெல்ட் வாங்கினேன். கையை கட்டி தான் போனேன். எங்கள் வாத்தியார் முன்னாடி நான் உட்கா எங்கள் வாத்தியார் சா இறந்துட்டா இருப்போம், அவர் முன்னாடி உட்காந்ததே இல்லை நான். அவரே சொல்ல, இப்போ நான் சண்டையிலலாம் பெரியாளாகி ஜாகுவார்த்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன பார்க்குறக்கு 1000 பேர் வருவாங்க. நாங்கள் இப்போ வாத்தியார் கடைக்கு போகிறோன்னா தங்கப்பழம் வரான் அப்படின்னோடனே எல்லாம் ஒரு 1000 பேர் என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வருவாங்க. ஆனால் அவர் முன்னாடி நான் உட்கார மாட்டேன், அவங்களாம் உட்காருவாங்க, நான் உட்கார மாட்டேன். எவ்வளோ சொல்லுவார், நீங்கள் அந்த குரு, நான் உட்கார மாட்டேன். அதுதான் நான் ஜாக்குவரத்தன் பெரிய ஆளாக, இன்னும் பெரிய ஆளானா கூட நான் உட்கார மாட்டேன். அது வந்து அந்த பண்பு எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் நிறைய பார்த்ததும் நிறைய அறிவுரை. ஏன்னா அம்மாவை மதிக்கணும், வாத்தியாரை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும், பெண்களை தாயாக நினைக்கணும் சொன்னது புரட்சி. இன்னைக்கும் அவர் எல்லாரோட மனசுலையுமே கரெக்ட். நான் அவரை ஃபாலோ பண்ணேன். மக்கள் திலகம் முதல் முறையாக சந்திச்ச அந்த தருணம் எப்போது சார்? முதல் முதலே வந்து எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். அவங்க வந்து பல்லாவரத்தில் கம்பெனி வச்சுருந்தாங்க. வரும்போது ஒரு வாட்டி எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போனாங்க, அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அது அந்த அப்போ தான் ஃபஸ்ட்டு சந்திச்சோன்னா அது வந்து என்ன ஒன்றுமே தெரியாது, யாருன்னெலாம் தெரியாது. எங்கள் அண்ணன் கொஞ்சம் அந்த ஏரியாவில் பெரியால் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தான், அவ்வளோதான் தெரியும். அவருக்கான சுமாரமாக நிறையா போய் ஃபோட்டோ எடுப்பலாம் அந்த மாதிரி எடுத்துருந்தான். அதுக்கப்புறம் வந்து 1977 அவர் சிஎம் ஆகிட்டார். அப்போ திருச்சியில் வந்து வெள்ளமண்டி, மெயின்காட்கேட்டு, அந்த மரக்கடை, அந்த ஜூபிலர் டாக்ஸ் இருக்குது, அந்த தேட்டரில் ஒரு பெரிய இடம், காலி இடம் இருக்கும், அதில் வந்து மீட்டிங் பேசுகிறாங்க. இருக்கும்போது தலைவர்கிட்ட வந்து என்ன விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெரியது என்னென்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணுவேன். அங்கே வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் வருவார், நாங்களாம் உட்காந்துருப்போம், அது 1000-10000 பேர் இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி வர முடியாது, திருப்பி அடுத்த நாள் அடுத்த நாள் வரைக்கும் உட்காந்துருப்போம் அங்கே.
அப்படி பார்க்கும்போது அவர் முன்னாடி ஒரு சிலம்பம் விளையாடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்குது. அதுனா கவசக்கலை, கல் செங்கல் மேலே அடிப்பாங்க, சுற்றி இருந்து நம்ம மேலே செங்கல் படாது, அதுதான் கவசக்கலை. அந்த அளவுக்கு நம்மள்ட தம் இருக்கணும், அந்த அளவுக்கு நம்மள பவர் இருக்கணும், அதை மட்டும் தான் சுத்த முடியும். ஸோ அதை நான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கனால என்னை சுத்த சொல்கிறாங்க. சுற்றி தலைவர் மேலே மேலே புளியங்கொட்டை வச்சு அடிக்கிறாங்க. நான் புளியங்கொட்டை என் மேலே படாமல் புளியங்கொட்டை அடிக்க அதுக்கே படாமல் சுற்றுறேன். இப்போ எப்படி சுற்றிருப்பேன் பாருங்கள். மேலே அவர் பார்த்து ரசிச்சிருக்கார், நான் அதை கவனிக்கலை. ஏன்னா எனக்கு நான் இதை தான் பார்த்துருந்தேன். சுற்றி அப்படி வணக்கடிச்சோடனே அவர் கையை பிடிச்சி, அது தொழிலாளர் நல அமைச்சர் மிஸ்டர் ராகவானந்தம் அப்போ தலைவர் அமைச்சரவையில், வாய் அப்படின்னு சொல்லி மேடைக்கு என்னை கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது, தலைவரை நேரில் பார்க்க போகிறோமா, என்னால் பேசவே முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. தலைவரோட அப்படியே கொண்டு போய் நிறுத்துறாரு. தலைவர்கிட்ட நிற்கணும், அவர் என்னன்னா சினிமாவில் நம்ம பார்க்குறதுலாம் ஒரு கலர் இல்லை, நேரில் பார்க்கும்போது இந்த தங்கமும் இந்த எலுமிச்சம்பழம்லாம் கலந்த ஒரு ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு கலர் அப்படியே பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தோன்னா மூச்சு வாங்குது, வேர்வை எல்லாம் கொட்டுது. உடனே கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டார், கட்டி பிடிச்சி அணைச்சிட்டார். அடைச்சி மூச்சு வாங்கலாம், அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஒரு தாய் மாதிரி எங்கள் அம்மா என்ன கட்டி பிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன கட்டி பிடிச்சது பிடிச்சல எம்ஜிஆர் அன்பா அப்படியே தடவி விட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டார். ஃபைட்லாம் கற்று அதான் சாப்பாட்டுங்க, நான் யாராவது கூப்பிட்டு போங்க, ரெண்டு மூணு அடிப்பேன். அடிப்பியா? ஆமாம், உங்கள் மாதிரி தான் யா, சினிமா நீங்க நல்லது பண்ணீங்களா, அது மாதிரி நாங்களும் நல்லது பண்ணோம். சரி நீ காலைல இங்கே வா, ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டார். அவர் காலைல ஹோட்டலுக்கு வர சொன்னார், ஹோட்டலுக்கு போயிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸ், எனக்கு போலீஸை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம நிறைய பேர் அடிச்சிருக்கோம், நம்மளை பிடிக்கிறது தான் நிற்கிறாங்க போலீஸுக்கு. போலீஸ் சரியாகவும் ஒழிச்சு நிற்கிறேன். முஸ்ரி புத்தன் எங்கள் தொகுதி, திருச்சி 1வது தொகுதி முஸ்ரி புத்தன் எம்எல்ஏ, அவர் தான் எம்எல்ஏ. அவர் என்ன தங்கம் இங்கே நிற்கிறான்னாரு. இல்லை தலைவர் வர, தலைவர் காலையில் சொன்னால் இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறான், இவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாரியானே வண்டியில், ஏன் எங்கே நிற்கிறானே, இல்லை போலீஸ் நிற்கிறதுல, அதுதான் உனக்கு என்ன போலீஸ்னா. இல்லை உள்ளே போனோம், தலைவர் செம்ம கோபம், அதாவது அப்படின்ட்டாருன்னா அவர் பயங்கர கோபமாக இருக்கான்னு அர்த்தம். அவர் பழகினா எல்லாருக்கும் தெரியும். அவர் பண்ணிட்டு என்னை அப்படியே பார்க்குறாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, பார்க்குறாரு, தெரியுது அவர் கோபம்லாம் எனக்கு தெரியுது. உன்னை எப்போ அவர் சொன்னேன்னாரு, ஐயா நான் 5:30 வந்துட்டேன், எங்கே இருந்தேன், அங்கே தான் இருந்தேன், ஏன் உள்ளே வரேன் தானே, போலீஸ் இருந்தாங்க, போலீஸ் தான் உனக்கண்ணா, இல்லை என்னை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க, ஒன்றை பிடிக்கிறக்கா, ஏன் இதை நான் எங்கன்னா அடிப்பேன் இல்லையா, அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகி என்னை பிடிப்பாங்க, அதுக்காக தான் பயந்து நின்னேன். சிரிக்கிறாரு, விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அவர் எனக்கும் தெரியாது, எனக்கு அந்தலாம் ஒன்றும் தெரியல. சிரித்து கண்ணாடி கழட்டி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இப்போ அது ஏன் பாதுகாப்பு நிற்கிறான், அப்போலாம் நமக்கு தெரியாது, அப்போ தான் எல்லாம் தெரியல, அப்போலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, என்னோட பாதுகாப்பு நிற்கிறியா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கன்னு. அப்புறம் சாப்பிட வச்சுட்டு, சரி நீ சென்னைக்கு வந்துரு அப்படின்னு அப்புறம் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது, கேஸாக நிறையா இருந்துச்சு என் மேலே. சும்மா எதாவது கூப்பிட்டு எதாவது லேடிஸாக கலெக்டாக போனோமா, டப்புனு ஒரு அடிச்சிருவோம், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அது மாதிரி. அப்போ அவர் பெரிய உயரதிகாரி கூப்பிட்டு, என்னென்ன கேஸ் இருக்குது, சட்டப்படி நியாயப்படி தவறுலனா இது பண்ணிவிடுங்க, தவறு வந்துன்னா அதுக்கு வந்து என்ன இதோ பண்ணுங்க. நிறைய ஒரு தவறும் பண்ணல, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் வாபஸ், எல்லா கேஸும் வாபஸ் ஆச்சு, ஒரு கேஸும் இல்லாமல் போச்சு. ஒரே ஒரு கேஸ் மட்டும் இருந்துச்சு, அது நம்ம சினிமாவுக்கு வந்த பிறகு அதை நான் முடிச்சு விட்டேன். முடிச்சுட்டு சென்னைக்கு வரேன், அங்கேயே ஒரு 3-4 வருஷம் அவர் வீட்டிலே இருந்தேன். அண்ணன் எங்கள் வீட்டுக்கும் போவேன், இங்கேயும் வருவேன். அப்புறம் அவர் தான் வந்து என்ன சினிமாவில் சேர்த்து விட்டார். 3 வருஷம் 4 வருஷம் இருந்தால் கூட முன்னாடியே வந்து எம்கே தர்மலிங்க மாஸ்டர் அவர்கிட்ட சொல்லி, அவர் தான் தலைவர், அவர் தலைவரோட எம்ஜிஆர் அவர்களோட பாடி கார்டாக இருந்தவர், அவர்கிட்ட சொல்லி பையனை அனுப்புகிறேன் நீ சேர்த்துக்கனாங்க. உடனே என்னை டெஸ்ட்லாம் வைக்கல, உடனே சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி தான் நான் சண்டிகளில் சேர்ந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே அது காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. அப்படி நீங்கள் முதல் முறையாக பணியாற்றிய படம் எது சார்? நான் முதல் முறையானாக்கா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி திருச்சியிலிருந்துக்கு வரும்போது அந்த தேவர் படம், அந்த படம் குன்றத்தூரில் அந்த கோயிலில் இருக்கும்போது அதில் நடித்தேன். அப்புறம் ஜெய்சங்கர் சார் படத்தில் ஒன்றில் கிக்ஸு அங்கே அடித்து காமிக்கும்போது அவர் ஒரு படத்தில் நடிக்க வச்சாங்க, ஜம்புன்னு நினைக்கிற அந்த படம் பேர். இந்த இதயக்கணி தான் கூப்பிடுவார் ஜெய்சங்கர் சார். அப்போ ஒன்று மாதிரிலாம் என்னால் சுத்த முடியல அப்படிலாம் சொல்லுவார், நீ இன்னும் வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அது என்ன இதயக்கணின்னு என்னமோ தெரியல, அவர் என்ன எப்போ சாகிற வரைக்கும் இதயக்கணி தான் சொல்லுவார், என்ன பேர் தங்கப்படணும்னு சொல்லவே மாட்டார், இதயக்கணி இதயக்கணி தான் சொல்லிட்டு இருப்பார். சட்டமன்ற வெற்றி சபாஸ் எல்லாம் எஸ்ஏ சந்திரசேகர் சார், விஜயகாந்த் சார், அவங்க அப்போ வீட்டுக்கு ஒரு கணக்கு, அவங்க படம் எல்லாமே எஸ்ஏசி சார் வந்து ரொம்ப ஒரு பாசமாக இருப்பார். பொங்கலுக்கெல்லாம் வந்துச்சுன்னா
பணம் எடுத்து வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எஸ்எஸ்சி எங்களுக்கெல்லாம் கொடுப்பார், எங்களுக்கு வச்சு தான் ஃபைட் வைப்பார். முதல்ல வருஷம் வந்தாலும் எங்களை ஃபைட் வைப்பார். அப்போ தான் சின்ன பையன் விஜய் சார்லாம் குழந்த மாதிரி இருப்பார் அந்த படத்தில். அப்போ வீட்டுக்கு ஒரு கண்ணையில் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் போது கொஞ்சம் கற்றுக் கொடுக்க சொன்னார். அந்த டைமில் அவர் கொஞ்சம் நான் ட்ரெயின் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வர்ற வரைக்கும் வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அவருக்கு, விஜய் சார் கொடுத்தேன். கேப்டனுக்கு அதே மாதிரி தான். 77 எம்ஜிஆர் வீட்டில் 77 நெல்லை மகாராஜன் ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து தம்பி நீ சிலம்பு சுத்துறா அந்த விஜய் ஒரு பைய தம்பி இருக்காப்புல அவர் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும்னு அப்படி கூட்டு போய் சொல்லி ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அங்கே வந்து டெய்லி காலையில் காலையில் போவேன், தலைவர் வீட்லேருந்து அப்படியே அங்கே போயிடுவேன். கேப்டன் வந்து அப்போ ஒரு பைக் வச்சுருப்பார், கொண்டு விட்டுலாம் வருவார். ஏன்னா அங்கேருந்து கஷ்டப்படணும்னு விட்டுலாம் வருவார், நல்ல மனிதர் அவர். அவர் அப்படியே எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஆனார் கேப்டனும். தங்கப்பழம் ஜாக்வார் தங்கமாக மாறினது எந்த தருணம் சார்? அந்த பேர் மாற்றம் எப்படி நிகழ்ந்தது சார்? பாம்பேயில் ஷூட்டிங் நைட்டு 12:30 ஒரு காளியம்மன் கோயில்கிட்ட ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 12:30 இருக்கும். மீனா பசார், மீனா பஜார் கரெக்ட். அதான் படம் வளர்ந்துட்டேன். ஏன் படத்தை நீங்கள் நான் வச்சுக்க நான் வளர்ந்துட்டேன். இப்போ என்னென்னா இங்கே உட்காந்து நானும் கேமராமேன் சார் இங்கே உட்காந்துருக்கோம். டைரக்டர்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஜாக்வார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நானும் கேமரா மட்டும்தான் இருக்கேன், வேறு யாருமே இல்லை. யார் இருட்டில் யாரும் நிற்கிறாங்களா அப்படின்னு இப்போ யாரும் கூப்பிட்றாங்க, இல்லை உங்களை தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்கங்க, இவங்களாம் பேசி வச்சுருக்காங்க. திருப்பி என்ன கூப்பிட்றாரு சார், யாரை கூப்பிட்றீங்கிறேன், உங்களை தான் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, உங்களை தான் கூப்பிட்றேன் வாங்கங்கிறாரு. என்ன ஒரு வேறு எதுவும் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போனேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ சொல்கிறது தான், இனிமேல் மாட்டேங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஜாக்வார் உங்கள் பேர், அவ்வளோதான். மாத்திர கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாதுண்ணே. ஓகே ஜாக்வார் அப்படின்னாரு. இருங்க ஒரு நிமிஷம், என்ன என்ன அதெல்லாம் முடியாதுன்னாரு. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேரையும் சேருங்க சார், தங்கத்தை சேருங்க சார். ஆ ஜாக்வார் தங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கைத்தட்டி அதை வச்சுதான் மீனா பஜார். அதில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஜாக்வார் தங்கம்னே பேர் வந்தது. கிட்டத்தட்ட மக்கள் திலகத்தோட ஆசீர்வாதத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு. அதான் மக்கள் திலகத்தோட ஆரம்பித்து நடிகர் திலகம் ஆரம்பித்து ஜெயசங்கர் ரவிச்சந்திரன் இப்போ உள்ள தலைமுறை சிம்பு தனுஷ் வரைக்கும் சூர்யா வரைக்கும் நிறைய ஹீரோக்கள் கூடயும் பண்ணிட்டீங்க. ஸோ இத்தனை ஹீரோக்கள் கூட ஸ்டன் பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்டன் கலைஞராக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஆனீங்க, இத்தனை கலைஞர் கூட பணியாற்றிருக்க அந்த அனுபவம் எப்படி இருக்குது சார்? எல்லாம் ஒரு புது புது அனுபவம். எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக பேசுவாங்க. டூப்ளிகேட் போட்டு வந்தோடனே சில்க்லாம் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. என்ன இத்தனை பேர் கூட பணியாற்ற ஆரம்பிச்சோடனே மக்கள் திலகம் என்னைக்காவது கூப்பிட்டு அதை பற்றி பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? நான் போவேன், அடிக்கடி போவேன். போகும்போது அவர் சொல்லிருக்காரு, இப்போ என்ன பிஸி ஆகிட்டா போட்டுருக்கே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், யார் தொட்டது அப்போ எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் கைப்பட்டது, அவரோட காலடி தட்டம் பட்ட இடம் எல்லாருக்கிட்டையும். சிவாஜி கணேசன்லாம், சிவாஜி கணேசன்லாம் நான்லாம் அவர் படத்தை நின்று பார்த்துருக்கேன். அவரு தான் நடிக்கணுங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். அதெல்லாம் அவர் படம்லாம் நடிச்சிருக்கோம். ஏன் ரஜினி சார் படத்துலேயே வந்து சங்கர் சார் போட்டிருப்பார், நான் பறந்து அடிக்கிறதில்ல ஜாக்வார் தங்கம் அப்படின்ட்டு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தது. நம்மளும் அதுக்காக உழைச்சோம், முயற்சி பண்ணோம், பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிடலாம் கூட சரி, பயிற்சி பண்ணாமல் விடவே மாட்டேன். ஏன்னா நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியங்கிறது. அதுக்காக இவ்வளோ வெற்றிகள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 6 படத்துக்கு தங்க பதக்கம் வாங்கிறேன், கலைமாமணி வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட 17,000 விருதுகள் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த என்ன சொல்கிறது, தாய் உள்ளம்.